வேதமே சத்தியம் என்கிற தலைப்பில் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுவதற்கு தேவன் கொடுத்த அந்த கிருபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 19-இலே கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது, கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது, கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது, அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு என்று அவன் மகிமையாய் சொல்லுகிறான். நாம் கண்களை மூடி செபிக்கலாம். நல்ல பிதாவே, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், உம்முடைய வார்த்தைகள் என்றும் ஒழிந்து போகாது என்று சொன்னேன். தேவன் மாறாத ஒரு பிரமாணத்தை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறீர் என்றால் அது உம்முடைய வேதம். அந்த வேதம் எங்கள் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என்றைக்கோ நாங்கள் துக்கத்திலே அழிந்து போயிருப்போம். உம்முடைய வேதம் எங்களுடைய மன மகிழ்ச்சியாய் இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். அது பொன்னிலும் பசும் பொன்னிலும் அது விரும்பப்படத்தக்கதாய், தேனிலும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்குவீராக, சுத்திகரிப்பீராக, உம்முடைய ராஜ்யத்துக்கு ஏற்றவர்களாய் பரிசுத்தப்படுத்துவீராக, தமது வார்த்தையினால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பரலோக பிதாவே, ஆமென். ஒரு மனிதனை உயர்த்துவதற்கு, திருத்துவதற்கு, ஆசீர்வதிப்பதற்கு, அவனுக்குள்ளே தேவ சாயலை உண்டாக்குவதற்கு என் தேவனாகிய கர்த்தர் தமது கரத்தினால் எழுதி கொடுத்ததும், தமது வாயினால் பேசினதும், தமது தீர்க்க தரிசிகளை கொண்டு பேசினதுமான அவருடைய வார்த்தையாகிய சத்தியம்தான் பைபிள் என்றிருக்கிறது. இந்த வேதம் கர்த்தர் மனிதனுக்கு தந்த அன்பின் வெளிப்பாடு. 3358 தடவை இதில் கர்த்தர் என்கிற வார்த்தை வருகிறது. எரேமியா 10:12 அவரே பூமியை தமது வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். வானத்தை தம்முடைய அறிவினால் அவர் விரித்தவர். ஏசையா 6:3 சேராபீன்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று அவர்கள் உரக்க சத்தத்தோடு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். இந்த வேதாகமம் ஆரம்பிக்கும் போதே ஆதியிலே தேவன் என்று ஆதியாகமம் 1:1 வாசிக்கும் போதே தேவன் என்பதற்கு எபிரேய அந்த வார்த்தையின் அர்த்தம் அந்த இடத்துல யூனி ப்ளூரல் நவுன் வருகிறதாக வேத அறிவியல் விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். அதாவது ஒருமையிலே பன்மை வருகிறதாக அங்கே பார்க்கிறோம். அவர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி பிதாவாகிய தேவனாக, குமாரனாகிய தேவனாக, பரிசுத்த ஆவியான தேவனாக அங்கே அவர் வெளிப்படுகிறார். ஒரு அணுவை எடுத்துக்கொள்ளுங்க. கிரேக்கில் அணுவுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இன்டிவிசிபிள், பிரிக்க முடியாதது என்பது. அதில் ப்ளஸ் சார்ஜ்ட் புரோட்டான், நியூட்ரான் அதனுடைய நியூட்ரலாக அதனுடைய கோரிலே அதை சுற்றிலும், மைனஸ் சார்ஜ்ட் எலக்ட்ரான் அதனுடைய வெளியிலே. எனவே ஒரு அணுவில் கூட திருத்துவம் அடங்கியிருக்கிறது. புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் என்று அது வருகிறது. ஒரு கலரை எடுத்துக்கொள்ளுங்க. பிரைமரி கலராக சிகப்பு, நீலம், பச்சை, இந்த 3 கலர் தான்
எல்லா கலர்களுக்கும் அடிப்படையாக அமைகிறது. எந்த பொருளை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்க, அதை சாலிட், லிக்விட் அண்ட் கேசியஸ் ஃபார்மில் தான் நம்ம பார்க்க முடியும். திடத்திறவு வாயுவாகத்தான் ஒரு பொருளை நாம் விளங்கி கொள்ளுகிறோம். நம்முடைய ஸ்பேஸ், அதாவது நம்முடைய யூனிவர்ஸ், வான வெளியே நாம் அளக்கணும்னா கட்டாயமாக மூன்று இண்டிவிஜுவல் டைமென்ஷனில் தான் அளக்க முடியும். அதை எக்ஸ், ஒய், இசட் ஆக்சிஸ்னால அதை அளக்கிறார்கள். டைம் என்று எடுத்துக்கொள்ளுங்க. காலத்தை நாம் பார்க்க வேண்டுமானாலும் அதை பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று தான் நாம் பார்க்கிறோம். சக்தியை எடுத்துக்கொள்ளுங்க, அதை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அண்ட் நியூக்ளியர் ஃபோர்ஸ் என்று சொல்லுகிறோம். புவியீர்ப்பு சக்தி, மின்சார சக்தி, இன்னும் நியூக்ளியர் சக்தி என்று சொல்லி அவைகளை பார்க்கிறோம். மனிதன் என்று எடுத்துக்கொள்ளுங்க, அவனை மைண்ட், பாடி அண்ட் ஸ்பிரிட் என்று சொல்லி திருத்துவ தேவனுடைய வெளிப்பாடாக மனிதனும் திருத்துவமாகத்தான் வெளிப்படுகிறான். கொலேசியர் 1:16-17 வாசிக்கும் போது, ஏனென்றால் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சாயலில்தான் மனிதனுடைய உடலும் இருக்கிறது. அவரால் தான் நாம் ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறோம். மனிதனுடைய சரீரத்தை ஒன்று இணைத்து மனிதனை உலகுக்கு ஒன்று இணைக்கப்பட்டவனாக கூட்டி சேர்த்து காண்பிப்பது ஒரு அட்ரெசிவ் மாலிகுலாக அந்த பாடியை ஹோல்ட் பண்ணி டுகெதராக வைப்பது எது என்று சொன்னால் லேமினன் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த லேமினன் எப்படி சிலுவையின் அடையாளத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். நாசாவினுடைய விஞ்ஞானிகள் நம்மை சுற்றில் இருக்கிற கோள்களில் இருந்து நாம் ஆரம்பிக்கும் போது சூரியன் பெரிதாக இருக்கிறது. ஆனால் வானவெளியில் நட்சத்திரங்களை பார்க்கும்போது அதுவும் மிக சிறியதே என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய பால்வெளி மண்டலத்தில் நமக்கு தெரிந்த நட்சத்திரங்களை விட இப்பொழுது மிகப்பெரிய நட்சத்திரத்தை இப்பொழுது விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். சூரியனை விட பல மடங்கு பெரிதான அதற்கு விஒய் கேனிஸ் மெஜாரிஸ் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அதனுடைய தோற்றத்தையும் அதன் அருகிலே இந்த சூரியன் எவ்வளவு ஒரு சின்ன புள்ளியை போல இருக்கிறது என்பதையும் கொஞ்சம் பாருங்க. அந்த நட்சத்திரத்தை பார்க்கும்போது சூரியனை அதோடு கூட நாம் ஒப்பிடும்போது எவரஸ்ட் சிகரத்தின் மேலே ஒரு சின்ன கிரிக்கெட் பாலை வைத்து பார்த்தால் அது எவ்வளோ பெருசு இருக்குமோ அவ்வளவுதான் இந்த விஒய் கேனிஸ் மெஜாரிஸ் என்கிற நட்சத்திரத்துக்கு பக்கத்தில் இந்த சூரியன் இருக்கிறது.